அசுரன் படத்தில் வரதானும் சொல்கிற மாதிரி உனக்கு வரப்போகிற பொண்டாட்டியை நீ எப்படி பார்த்துக்க போகிற அப்படிங்கிறத பொறுத்து தான் உன்னோட அம்மாவுக்கு நீ எப்படிப்பட்ட பையன் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே புரிய வைக்கும். அது மாதிரி உனக்கு லைஃப்பில் ஒரு ஒரு ஸ்டேஜில் வர ஃபெயிலியர், ஏமாற்றம், துக்கம், ஹர்ட்டிங் இதெல்லாம் எப்படி நீ ஹேண்டில் பண்ண போகிற அப்படிங்கிறத பொறுத்து தான் உன்னோட சக்ஸஸ் அமையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சாரி, வெல்கம் டு மை ஷோ. எங்கே விட்டேன்? ஃபார் எக்ஸாம்பிள்னு ஆரம்பித்து நான் மொக்க போகிறது பதிலாக அவனே வந்து சொல்லுவான் பாருங்கள், டேய் வாடா. ஹாய்ங்க, என் பேர் அறிவு. டிகிரியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் அந்த ஒர்க்கில் எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது இல்லை. அதனால் என்ன பண்ணால் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், அதில் நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். என்னோடய கேரக்டர் பற்றி சொல்லணும்னா, நான் எப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு பயங்க எனக்கு. எந்த பிரச்சனை, எந்த ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் அது நெகட்டிவாக போகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை தான் என் மைண்ட் எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நான் எப்போவுமே பயந்துக்கிட்டே இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பைக்கில் ரோட்டில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பைக் ஆக்சிடென்ட் ஆயிருமோ, அதில் நம்ம விழுந்துட்டு நமக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டுருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா கூட, இது வந்து நம்ம கரெக்டாக நாள் கூட தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோமா, கரெக்டாக நாளுக்கு தான் ஃபோன் போகுமா, அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பயம். இந்த மாதிரி லைஃப்பில் சின்ன சின்ன விஷயத்துக்கும் எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருங்க. அது வந்து ரொம்ப சின்ன விஷயமாக தான் இருக்கும், அதனால வந்து எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. பட் இருந்தாலும் அதனால நமக்கு ஏதாவது ஆயிருமோ, அது மூலமாக நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே தான் எப்போவுமே இருப்பேன். அதனால என்னோட கேரக்டர் எப்படின்னா, ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு தான் ஒரு விஷயத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான். என்ன சொல்லிட்டு இருந்தேன், கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் கஷ்டப்பட்டு நானும் ராப்பாக்கெல்லாம் படித்தேன், கண்டிப்பாக பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் வந்து நல்லாவே கஷ்டப்பட்டு படித்தேங்க. பட் இருந்தாலும் என்ன ரீசன் எனக்கு தெரியல, ஐ ஃபெயில்டு, நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். நான் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி இன்னையோட 3 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் அந்த ஃபெயிலியர்லேருந்து என்னால் மீண்டு வரவே முடியல. நான் மறுபடியும் எக்ஸாம் எழுதுனா நம்ம கஷ்டப்பட்டு போடுற எஃபர்ட் மறுபடியும் வீணாக போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே நான் வந்து வேண்டா விருப்பான இந்த உலகத்தில் இங்கே இருக்கிற என்னோடய எய்மை பார்த்துட்டு இங்கேயே வாழ்ந்துட்டுருக்குறேன். ஸோ இப்படியே என்னோடய நாட்கள் போயிட்டே இருக்கு. ரொம்ப பாவம் யானி, ரொம்ப பாவம். இப்போ இவனை பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பஞ்சதந்திரம் படம் பார்த்துருப்பீங்க, அதில் 5 ஃப்ரெண்ட்ஸு எது பண்ணாலும் ஒன்றாவே தான் பண்ணுவாங்க. அதே மாதிரியே காலேஜ் டைமில் எனக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதில் 3 பேர் சூப்பர் படிப்ஸு, 2 பேர் சுமார் படிப்ஸு, நான் சுமார் படிப்ஸில் ஒருத்தன். இந்த சூப்பர் படிப்ஸில் ஒருத்தன் என்ன பண்ணால், எங்கள் எல்லாருக்குமே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் அப்ளை பண்ணி கொடுத்துட்டான். சரி, 150 ரூபா வீணாக போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நானும் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணேன், ஃபெயிலு. 2வது டைம் அட்டன் பண்ணேன், ஃபெயிலு. 3வது டைம் அட்டன் பண்ணேன், ஃபெயிலு. இப்படியே 6 டைம் அட்டன் பண்ணோம், ஃபெயிலு. ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கின மார்க்குக்கும் 6வது டைம் நான் வாங்கின மார்க்குக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட மார்க்ஸ் வந்து கிராஜுவலாக அதிகமாகிட்டே இருந்தது. அப்போ எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்தது, ஓகே இது நம்ம இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் அப்போ எனக்கு வந்தது. ஸோ கொஞ்சம் நான் ஹார்ட் ஒர்க் போட்டு படித்தேன். அதுக்கப்புறம் 11வது அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணி இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக நின்று பேசிகிட்டு இருக்கிற என் பேர் சீனிவாசன். இதை பார்த்த உடனே என் மனசில் 2 பழமொழி தோணுது. 1, அடிமேல் அடி வைத்தால் அம்மையும் நகரும். 2, எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டேய், என்னடா மறுபடியும் என்னைய காட்டுற? சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு போடா. என்னது சப்ஸ்கிரைப் சொல்லணுமா? டேய், நான்லாம் பேசினதே பெரிய விஷயம்டா. நான்லாம் சப்ஸ்கிரைப் சொன்னால் சத்தியமாக நல்லா இருக்காதுடா, அதுலாம் எனக்கு பயமாக இருக்குடா. அதெல்லாம் வேணாண்டா, ப்ளீஸ்டா, என்னை விட்டுறா. நண்பா, ஒரு பயமுள்ள மனுஷன் எப்போ தெரியுமாடா அவனோட வாழ்க்கையை முழுசாக வாழ ஆரம்பிக்கிறான்? எப்போ அவனோட வாழ்க்கையில் அந்த பயத்திலேருந்து வெளியே வரானோ அப்போ தான்டா அவனோட வாழ்க்கையை ஆரம்பிக்குது. அப்பா அம்மாவை தவிர வேறு யாரை பார்த்தும் பயப்படாத, யாரும் உன்னை இங்கே எதுவும் பண்ண முடியாது. அதனால் கேமரா முன்னாடி போய் தைரியமாக நின்று அவங்கள ஃபேஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் சொல்டா, போ, பாய். சரிடா, சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்ன மாதிரி உங்கள் லைஃப்பில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னை பற்றி ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.